ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த லாக்டவுன் டைம் எப்படி போயிட்டுருக்குது? நிறைய பேர் பிஸியாக இருப்பீங்க, நிறைய பேர் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க. பட் எனிவே, உங்களோட ஸ்டடீஸை வந்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு டீச்சிங்க்கான வீடியோஸ் கேட்டிருந்தீங்க, என்னால் போட முடியல, கொஞ்சம் வீட்லேயும் பிஸியாக இருந்தேன். அண்ட் ஆல்சோ என்னோடய பார்ட் டைம் ஜாப் ஒன்று பண்ணிகிட்ருக்குறேன், அதுலேயும் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ போட முடியல முன்னாடி மாதிரி. பட் ரெகுலராக போட முடியலனாலும் என்னால் எவ்வளோ முடியுதோ நான் உங்களுக்கு பண்ணுறேன், ஓகேவா? தென் நம்ம சேனலில் வந்துட்டு இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இல்லையா, சின்ன பிள்ளைங்களுக்கான கிட்ஸ்க்கான வீடியோஸ் என்னோட ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க. அது உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள், கண்டினியூ பண்ணலாமா என்னன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு சைட் பை சைடு வந்துட்ருக்கும். அண்ட் ஆல்சோ திருக்குறளுக்கான வீடியோஸும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குது, அதையும் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்? இப்போ இங்கிலீஷ் மீடியம் அதிகமாக இருக்கீங்களா? ஐ மீன் அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் போட சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. டென்த் வரைக்கும் நம்ம இங்கிலீஷ் வந்து டீச் பண்ணி போட்டிருக்கோம். அதில் என்னென்ன உங்களுக்கு வேணும், எப்படி வேணும், எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னால் எவ்வளோ முடியுதோ நான் உங்களுக்கு பண்ணித்தரோம், ஓகேவா? ஓகே, இன்றைக்கி வந்துட்டு நம்ம நோட்ஸ் எடுக்கிற மாதிரியும் சொல்கிறேன். நீங்கள் சைட் பை சைட் நோட்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அப்படி நோட் பண்ணிகிட்டே வாங்க, லெசனையும் பார்த்துடலாம். ஓகே ஓகே, இந்திய அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. அதாவது இந்தியா நம்மளோட நாடு, அதோட அமைவிடம், அங்கே நிலத்தோற்றம் எப்படி இருக்கும், இந்தியாவில் வடிகால் அமைப்பு எப்படி இருக்கும், இது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம், ஓகேவா? இதில் என்னென்ன இருக்கும்னா, புவியில் இந்தியாவோட அமைவிட முக்கியத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்தில் இந்தியாவோட அமைவிட முக்கியத்துவம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது. அப்புறம் இந்தியாவோட முக்கியமான தனித்துவ பண்பு, இயற்கை அமைப்பு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சமவெளி பகுதிகள் இருக்குது, வடிகால் அமைப்பு இருக்குது, எல்லாத்தையும் பற்றி நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் ஆறுகள், தீபகற் ஆறு, இது எல்லாமே வந்துட்டு நம்ம இங்கே பார்க்க போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு அறிமுகம். இந்தியா பார்த்திங்கன்னா வந்து பரப்பளவில் உலகத்திலே வந்துட்டு 7வது பெரிய நாடாக இருக்குது. ஆசிய கண்டத்தில் வந்துட்டு 2வது பெரிய நாடாக இருக்குது. தெற்காசியாவோட ஒரு பகுதியாகவும், ஏனைய ஆசிய பகுதியிலேருந்து இமயமலையால் வந்துட்டு பிரிக்கப்பட்டும் இருக்குது. இந்தியா வந்து எப்படி இருக்குது, பரப்பளவை பொறுத்த வரைக்கும் 7வது பெரிய நாடாக இருக்குது. ஆசிய கண்டத்து அளவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு உலக அளவில் 7வது பெரிய நாடு. ஆசியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து 2வது பெரிய நாடாக இருக்குது. தெற்காசியாவோட ஒரு பகுதியாகவும், மிச்ச ஆசிய பகுதிகளிலிருந்து வந்துட்டு இமயமலையை பிரிக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இந்தியாவை இருக்குது, இந்தியா இருக்குது. இந்தியாவோட நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டரு. இது வந்து புவியில் மொத்த பரப்பளவில் 2.4% இருக்குது. உலகில் இருக்கிற பல நாடுகளை விடவும் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் பரப்பளவில் பெரியவையாக இருக்குது. அதாவது இப்போது மொத்த பரப்பில் என்ன சொல்கிறோம், இந்த உலகத்துலேயே மொத்த பரப்பளவில் இந்தியா வந்து 2.4% இருக்குது. உலகில் பல நாடுகளை விடவும் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் வந்து பரப்பளவில் பெருசாக இருக்குது. மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்பொழுது மாநிலமே ரொம்ப பெருசாக இருக்குது. ஆமாம், இந்தியாவில் உள்ள மாநிலங்கள், ஓகேவா? இப்போ இந்த பேராகிராஃபில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா பரப்பளவு உலகளவில் 7வது பெரிய நாடு, நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம். நெக்ஸ்ட்டு, ஆசிய அளவு, ஆசிய கண்டத்தோட அளவில் இந்தியா வந்து பரப்பளவில் 2வது பெரிய நாடு, ஓகேவா? பரப்பளவுன்னு போட்டுக்கோங்க, 7வது பெருசு உலக அளவில், ஆசிய கண்டத்தோட அளவில் 2வது பெருசு, நோட் பண்ணிக்காச்சா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு நிலப்பரப்பு, இந்தியா நிலப்பரப்புன்னு போட்டுக்கோங்க. 32,87,263 சதுர கிலோமீட்டர். என்னது, 32,87,263 சதுர கிலோமீட்டர், ஓகேவா? நெக்ஸ்ட்டு, புவியோட மொத்த பரப்பளவில் வந்துட்டு 2.4% இந்தியா இருக்குது. மொத்தமாக உலகத்திலேயே பரப்பளவில் பார்த்தோன்னா 2.4% வந்து இந்தியா தான் இருக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்தியாவோட அந்த பேராகிராஃப் முடிஞ்சது. அடுத்து, இந்தியாவோட நிலம் மற்றும் நீர் எல்லைகள், நம்மளோட நாட்டோட நிலம் மற்றும் நீர் எல்லைகள் என்ன பார்த்திங்க அப்படின்னா, இந்தியா வந்து 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டிருக்குது. மேற்கில் இந்தியாவோட கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. மேற்கில் மேலே பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடனும், வடமேற்கில் ஆப்கானிஸ்தானுடனும், வடக்கில் சீனா, அப்புறம் நேபாளம், பூட்டான், கிழக்கில் வந்துட்டு வங்காள தேசம் மற்றும் மியான்மர் நாடுகளுடனும் நில எல்லைகளை வந்து பகிர்ந்துக்குது.
மேலும் வந்து இந்தியா வந்து அதிகபட்சமாக வங்காள தேசத்தோட 4,156 கிலோமீட்டர் நீளமுள்ள நில எல்லையையும் குறுகிய எல்லையாக ஆப்கானிஸ்தானுடன் 106 கிலோமீட்டர் நீளம் எல்லையையும் கொண்டுள்ளது. ஓகேவா? மேலும் இந்தியா பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து வங்காள தேசத்தோட 4,156 கிலோமீட்டர் நீளமுள்ள நில எல்லையும் குறுகிய எல்லையாக வந்து ஆப்கானிஸ்தானோட அது அதிகபட்சமான எல்லை யார் கூட இருக்குது? வங்காள தேசத்தோட 4,156 கிலோமீட்டர். குறைந்தபட்சமான எல்லையாக ஆப்கானிஸ்தானோட அது எவ்வளோன்னா 106 கிலோமீட்டர் இருக்குது. அப்புறம் இந்தியா வந்து தெற்கில் இந்திய பெருங்கடலாலும் கிழக்கில் வங்காள விரிகுடாவாலும் மேற்கில் வந்துட்டு அரபிக் கடலாலும் சுற்றி வர வந்து சூழப்பட்டிருக்குது. சுமார் வந்து 6,600 கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட கடற்கரை பகுதியை மூன்று பக்கங்களில் கொண்டுள்ளது. அந்த மூணு பக்கமும் வந்து கடலால் சூழப்பட்டிருக்குதுல, அதோடய கடற்கரையோட நீளம் எவ்வளோ அப்படின்னா 6,100 கிலோமீட்டர். ஓகேவா? இந்திய கடற்கரையோட மொத்த நீளம் அப்புறம் தீவு கூட்டங்களையும் சேர்த்து அதோட அந்த கடற்கரையோட நீளம் 6,100, அப்புறம் அங்கே இருக்க தீவு கூட்டங்களோடது அதையும் சேர்த்து 7,516.6 கிலோமீட்டராக இருக்குது இந்தியா. ஓகேவா? கடற்கரையோட மொத்த நீளம், அதாவது முதல்ல நம்ம பார்த்தது நம்ம சுற்றி வர இந்தியா சுற்றி வர இருக்கிற மூணு பகுதிகளை மட்டும் 6,100 வந்துச்சு. இப்போ தீவு கூட்டங்களையும் சேர்த்தோன்னா 7,516.16 கிலோமீட்டர். ஓகேவா? சாரி, 16.6 கிலோமீட்டர். இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கிற குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி எது அப்படின்னா பாக் நீர் சந்தி. அதாவது இந்தியா இங்கே இருக்குது, இலங்கை வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது, சரியுமா? ஆனால் அது ரெண்டையும் வந்துட்டு சேர்க்கறது எது அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு குறுகியதாக இருக்கும், ஆனால் அந்த இடத்துல ஆழம் கம்மியாக இருக்கும் அந்த கடல் பகுதி, பேர் வந்துட்டு பாக் நீர் சந்தி. ஓகேவா? பாக் நீர் சந்தி. ஓகே ஓகே, இப்போது இந்த பேராகிராஃபில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நோட்டில் 15,200 கிலோமீட்டர் வந்து நில எல்லைகளை இந்தியா கொண்டுள்ளது. அப்புறம் அதிகபட்சமாக வந்து அதில் அந்த நில எல்லையில் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா வங்காள தேசத்தோடு 4,156 கிலோமீட்டர் நில எல்லையும் குறைஞ்சதாக வந்து ஆப்கானிஸ்தானோட 106 கிலோமீட்டர் நில எல்லையும் கொண்டிருக்குது. ஓகேவா? இந்தியாவோட ஒரு இது வந்து ஒரு கிராஃப் மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு ரெண்டு ஆரோ மார்க்கு, கிழக்கு மேற்க ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஆரோ மார்க்கு, வடக்கு தெற்கு ஜாயின் பண்ணுற மாதிரி ஆரோ மார்க்கு போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த சைடில் கிழக்கில் வந்து வங்காள விரிகுடா, மேற்கில் அரபிக் கடல், வடக்கில் நிலம்தான் இருக்குது இந்தியாவுக்கு வடக்கு மேலே ஃபுல்லாக, அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா வந்துட்டு தெற்கில் இந்திய பெருங்கடல் இப்படி சூழப்பட்டிருக்குது கடலால். இது அப்படியே ஒரு டயக்ராம் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6,100 கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட கடற்கரை பகுதிகளில் பகுதியை மூணு பக்கமும் வச்சுருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்திய கடற்கரையோட மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து 7,516.6 கிலோமீட்டராக இருக்குது. ஓகேவா? இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கிற குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி எது? பாக் நீர் சந்தி. ஓகேவா? அது அந்த இடத்துல இந்தியாவையும் இலங்கையும் சேர்க்குற ஒரு ஆழம் குறைந்த ஒரு கடல் பகுதி, அதை தாண்டி தான் நம்ம இலங்கைக்கு போகணும், அதான் பாக் நீர் சந்தி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேராகிராஃப், இந்தியாவும் உலகமும் இதில் முக்கியமானதுன்னு ஒன்று இல்லை, ஜஸ்ட் இந்த சைடில் இது எது இருக்குது, இந்தியாவுக்கு அந்த சைடில் என்ன என்ன கண்ட்ரீஸ் இருக்குது மொத்தமாக கண்டங்கள் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இந்தியாவோட அமைவிதம் வந்து கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும் ஆசியாவோட தென்பகுதியிலும் அமைஞ்சிருக்குது. இந்திய பெருங்கடல் வழிப்பாதை வந்து மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்காசிய நாடுகளையும் இணைத்து இந்தியாவிற்கு வந்து அமைவிட முக்கியத்துவத்தை அளிக்குது. இந்தியாவோட மேற்கு கடற்கரை மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் பாலமாகவும், கிழக்கு கடற்கரை வந்து தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளுடன் நெருங்கிய தொடர்பு கொள்ளவும் உதவி புரியுது. ஓகேவா? அடுத்தது இந்தியா வந்து துணைக்கண்டம், இந்தியாவை என்னன்னு சொல்கிறோம், துணைக்கண்டம்னு சொல்கிறோம். ஓகேவா? அதை பற்றி பார்க்கலாம். பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூட்டான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது. எந்தெந்த நாடுகளோடு சேர்ந்து இந்தியா வந்து துணைக்கண்டம் சொல்கிறாங்க? பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூட்டான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளோடு இணைந்து இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? வடமேற்கு, வடக்கு மற்றும் வடகிழக்கு மலைத்தொடர்களாலும்
தெற்கே வந்து கடலாலும் சூழப்பட்டு இந்த துணைக்கண்டம் வந்து ஆசியாவோட மற்ற பகுதியிலிருந்து பிரிந்துள்ளது. இந்தியாவில் வந்துட்டு எப்படி இருக்குது அந்த நில அமைப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா, வடமேற்கில் வந்துட்டு வடக்கு மற்றும் வடகிழக்கு மலைத்தொடர்களாலும், தெற்கில் வந்துட்டு கடல்களாலும் சூழப்பட்டு இந்தியான்ற துணைக்கண்டம் வந்து ஆசியாவோட மற்ற பகுதியிலேருந்து பிரிஞ்சிருக்குது சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இயற்கை நில அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள் போன்றவற்றில் ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய வேறுபாடுகளை கொண்டதால் இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவை ஏன் துணைக்கண்டம்னு சொல்கிறாங்க? ஒரு இப்போ ஒரு கண்டம்னா இந்த நில அமைப்புலாம் இருக்கணும். என்னென்ன காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள், அப்புறம் மனித வளங்கள், இது எல்லாமே இருக்கணும் ஒரு கண்டத்தில். அது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வேறுபாடுகளும் இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியா வந்து துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இல்லை தான் இந்த இதில் இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா துணைக்கண்டம், பாகிஸ்தான், மியான்மர், பங்களாதேசம், நேபாளம், பூட்டான் மற்றும் இலங்கை, இது எல்லாத்தோட சேர்ந்து வந்துட்டு இந்தியா வந்து துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது துணைக்கண்டம்னா என்ன? இயற்கை நில அமைப்பு, காலநிலை, தாவரம், கனிமங்கள், மனித வளம், இது எல்லாமே இருக்குது அப்படின்னா, ஒரு கண்டத்தில் இருக்குது அப்படின்னா அதை வந்து துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு நாட்டில் இந்த எல்லாமே ஒரே நாட்டில் இருக்குதுன்னா அது கண்டத்துக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து அதை துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்தியாவோட அமைவிடமும் பரப்பளவும். இந்தியா வந்து 8°4 வட அட்சம் முதல் 37°6 வட அட்சம் வரையிலும், 68°7 கிழக்கு தீர்க்கம் முதல் 97°25 கிழக்கு தீர்க்கம் வரை பரவியுள்ளது. இந்தியா பார்த்திங்கன்னா அதோடய அமைவிடம் பார்த்திங்கன்னா 8°4 வந்து வட அட்சத்துலேருந்து 37°6 வட அட்சம் வரையிலும், 68°7 கிழக்கு தீர்க்கத்துலேருந்து 97°25 கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவி இருக்குது. ஓகேவா? இந்தியா வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. இந்தியா வந்து எங்கே இருக்குது? வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைஞ்சிருக்குது. ஓகேவா? இதான் இந்தியாவோட அமைவிடமும் பரப்பளவும். அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவோட திட்ட நேரம் பார்க்கலாம். இது நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானதுதான். இந்தியா வந்து 8°4 வட அட்சத்துலேருந்து 37°6 வட அட்சம் வரையிலும், இந்த சைடில் வந்து 68°7 கிழக்கு தீர்க்கத்துலேருந்து 97°25 கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவி இருக்குது. இதெல்லாம் முக்கியமானது, அதை இருந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? வடக்கில் 8°4 37°6 கிழக்கு தீர்க்கத்தில் பார்த்திங்கன்னா 68°7 97°25 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்தியா வந்து வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைஞ்சிருக்குது. இந்தியா எங்கே இருக்குது? வடகிழக்கு அரைக்கோளத்தில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது இந்திய திட்ட நேரம். இந்திய திட்ட நேரம் பார்த்திங்கன்னா, இந்தியா திட்ட நேரம் இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்னால், இது நோட் பண்ணிக்கோங்க என்னென்னு சொல்கிறேன். குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இந்தியா வந்து ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை வச்சுருக்குதான். அதாவது இந்தியாவில் குஜராத் டு அருணாச்சல் பிரதேஷ் பார்த்திங்கன்னா, அதில் வந்துட்டு அந்த ஏரியாவில் 30 தீர்க்க கோடுகள் இருக்குது. ஓகேவா? ஆவரேஜாக புவி, இது ஒரு பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு புவி வந்து தன்னோட அச்சில் சுழன்று 24 மணி நேரத்தில் 360 தீர்க்க கோடுகளே கடக்குது. அந்த 30 தீர்க்க கோடு குஜராத் டு அருணாச்சல் பிரதேஷ் இருக்குதுன்னு முதல்ல சொல்லியாச்சு. இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, வந்துட்டு புவி வந்து தன்னோட அச்சில் வந்து சுழலுது பார்த்திங்களா. அச்சில் சுழலும் போது ஒரு சுற்றுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்? 24 மணி நேரம் ஆகும். அப்போ 24 மணி நேரத்தில் 360 தீர்க்க கோடுகளை கடக்குது. ஓகேவா? 1° தீர்க்கக்கோடை வந்து கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 4 நிமிஷம். 1° தீர்க்கக்கோடு, 1° தீர்க்கக்கோடு அதை வந்து கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னா, வந்துட்டு 4 நிமிஷம் எடுத்துக்குது. 24 மணி நேரத்தை நிமிஷமாக மாற்றிட்டு இந்த 360 தீர்க்கக்கோடில் வகுத்திங்கன்னா உங்களுக்கு 1° தீர்க்கக்கோடுக்கு எத்தனை நிமிஷன்றது கிடச்சிடும். எத்தனை நிமிஷம்? 4 நிமிஷம். இந்த 3 பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? குஜராத் டு அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இந்தியா வந்து ஏறத்தாழ எத்தனை தீர்க்க கோடுகளை வச்சுருக்குது? 30 தீர்க்க கோடுகளை வச்சுருக்குது. புவி வந்து 24, அதாவது ஒரு நாளைக்கு தன்னோட அச்சில் ஒரு சுற்று சுழலும் போது 360 தீர்க்க கோடுகளை கடக்குது. இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா 1° தீர்க்க கோடுக்கு
கடக்க வந்து 4 நிமிஷம் எடுத்துக்குது. ஓகேவா, இவ்வளோதான் இதில் உள்ள பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட்ஸ் தான். அடுத்தது வந்துட்டு இந்தியாவோட மேற்கில் வந்துட்டு இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவோட மேற்கில் குஜராத் மாநிலம், அதாவது அதில் வந்து 68°7' இருக்குது. அப்புறம் கிழக்கில் இருக்கிற அருணாச்சல் பிரதேச மாநிலம் வந்துட்டு 97°25' இருக்குது. இது ரெண்டுக்கும் இடையே உள்ள தீர்க்கக்கோடு வந்து 29°18' இருக்குது. ஓகேவா, 29°18' இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள தீர்க்கக்கோடு. ஓகேவா, அதாவது கிழக்கு சைடில் பார்த்திங்கன்னா அருணாச்சல் பிரதேசம் 97°25', மேற்கு சைடில் பார்த்திங்கன்னா குஜராத்து முதல்ல பார்த்தோம்ல தான், 68°7' அது இருக்குது. ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளோ தீர்க்கக்கோடு இருக்கும், 29°18', அதுதான் நம்ம ஆவரேஜாக 30 தீர்க்கக்கோடுன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவோட மத்திய தீர்க்கரேகை, அதாவது 82°30' இருக்குல்ல, அது வந்து கிழக்கு தீர்க்கரேகையோட தல நேரம், அதாவது இந்திய திட்ட நேரமாக சொல்கிறாங்க. இந்தியாவோட மத்திய தீர்க்க ரேகை, அதாவது மத்திய தீர்க்க ரேகையில் எவ்வளோ இருக்கும், 82.5 டிகிரி இருக்கும், 82°30' அது வந்து கிழக்கு தீர்க்க ரேகையோட தல நேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 82° அப்படின்றத வந்து கிழக்கு தீர்க்க ரேகையோட தல நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுது. இத்தீர்க்க ரேகை வந்துட்டு மிர்சாப்பூர், அதாவது அலகாபாத் வழியாக செல்லுது. அந்த 82° சொல்கிறோம்ல மத்திய தீர்க்க ரேகை, அது வந்து திட்ட நேரம்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த வழியாக போகுது அப்படின்னா, அந்த கிழக்கு தீர்க்கரோட தல நேரம் எந்த வழியாக போகுது அப்படின்னு சொன்னால் மிர்சாப்பூர் அலகாபாத் வழியாக செல்லுது. ஓகேவா, இந்திய திட்ட நேரம் அப்படின்றது வந்து கிரீன்விச் சராசரி நேரத்தை விட 5:30 முன்னதாக இருக்குது. அடுத்தது இந்திய திட்ட நேரம் அப்படிங்கிறது கிரீன்விச் சராசரி நேரத்தையும் விட 5:30 முன்னதாக இருக்குது. ஓகேவா, இப்போது இவ்வளோதான் இதில் உள்ள 3 பாயிண்ட்ஸ் என்னென்னா, இந்தியாவோட மத்திய தீர்க்க ரேகை வந்துட்டு 82° இருக்குது, அதாவது 82°30' இருக்குது. அது வந்து கிழக்கு தீர்க்கையோட தல நேரம் சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் இந்தியாவோட திட்ட நேரம். இது வந்து மிர்சாப்பூர் அலகாபாத் வழியாக செல்லுது. இது பார்த்திங்கன்னா இந்தியாவோட திட்ட நேரம் அப்படின்றது மொத்தமாக உலக அளவில் கிரீன்விச் சராசரின்னு ஒன்று சொல்லுவோம்ல, இந்தியாவுக்கும் மத்தின்றது 82°, அதாவது மிர்சாப்பூர் அலகாபாத் போகிறது. அதே மாதிரி உலக அளவில் கிரீன்விச் சராசரின்றதான் சென்ட்ரலாக சொல்கிறாங்க. அதையும் விட, அந்த நேரத்தை விட, கிரீன்விச் சராசரி நேரத்தை விட 5:30 முன்னதாக வந்துட்டு நம்மளோடது இருக்குது. ஓகேவா, அப்போ கிரீன்விச் சராசரின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் 5:30 தள்ளி எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட டைமை விட தள்ளி எடுத்துக்கணும் கிரீன்விச் சராசரி கேட்டால். ஓகேவா, இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ நேரம் தள்ளி போகும் அப்படின்றது. முன்னதாக இருக்கும் நம்மளோட டைம் கிரீன்விச்சை விட 5:30 முன்னதாக இருக்கும். ஓகேவா, இந்தியாவோட தென்கோடி பகுதியான முன்பு பிக்மெலியன் என்று அழைக்கப்பட்ட இந்திராமுனை 6°45' வடஅட்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவுக்கூடத்தில் அமைந்திருக்குது. அதாவது இந்தியாவோட தென்கோடி பகுதின்னு சொல்கிறோம்ல, அதை வந்து முன்னாடி வந்து பிக்மெலியன் சொல்லுவாங்க. அந்த இந்திராமுனை அப்படின்றது தான் பிக்மெலியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. தென்கோடி முனை அப்படின்றது மூணுமே ஒன்று தான், தென்கோடி முனை, இந்திராமுனை, பிக்மெலியன், இது மூணுமே ஒன்று தான். இது வந்து 6°45' வடஅட்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவுக்கூட்டத்தில் இருக்குது. ஓகேவா, கீழே இருக்கல அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டம், அதில் 6°45' வடஅட்சத்தில் இந்தியாவோட தென்கோடி முனை இருக்குது. இதோட இன்னொரு ரெண்டு பேர் என்னென்னா பிக்மெலியன், இந்திராமுனை. ஓகேவா, இது முக்கியமான பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்திய நிலத்தோட தென்கோடி குமரி முனை வடமுனை இந்திரா கோல் எனவும் அழைக்கப்படுகிறது. அதான் அந்த இந்த தென்கோடி என்ன சொல்கிறாங்க, குமரி முனைன்னு சொல்கிறாங்க. வடமுனை வந்து தென்கோடியை வந்துட்டு குமரி முனைன்னு சொல்கிறாங்க, வடமுனையை வந்து இந்திரா கோல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகே, அந்த வடமுனை இந்திரா கோல் இருக்குல்ல, இது ஜம்மு காஷ்மீரில் அமைஞ்சிருக்குது மேலே, இந்திரா கோல்னு சொல்கிறது. ஓகேவா, மேலே ஜம்மு காஷ்மீரில் அமைஞ்சிருக்குது. இதையும் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நான் மோஸ்ட்லி முக்கியமான பாயிண்ட் தான் சொல்கிறேன், ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே. ஓகேவா, இந்தியா வந்து
வடக்கே வந்து காஷ்மீரில் இந்திரா கோல் முதல் தெற்கே வந்து கன்னியாகுமரி வரைக்கும் 3214 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டிருக்குது. அதாவது மேலேருந்து கீழே பார்த்திங்கன்னா மேலே வடக்கில் வந்து காஷ்மீர்லேருந்து கீழே வந்து இந்திரா கோல், சாரி மேலே வந்து வடக்கில் காஷ்மீரில் இருக்கிற அந்த இந்திரா கோல் சொன்னோம்ல ஜம்மு காஷ்மீரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுலேருந்து கீழே தெற்கில் வந்துட்டு கன்னியாகுமரி வரைக்கும் அதோட இந்தியாவோட லென்த் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 3214 கிலோமீட்டர் நீளம். ஓகேவா? அதே இது இப்போ நம்ம பார்த்தது வெர்டிக்கலாக. அடுத்து ஹரிசான்டலாக பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, வெர்டிக்கலாக செங்குத்தாக முதல்ல பார்த்தோம். இப்போ வந்து அடுத்தது அது ஒரு பாயிண்ட்டாக குறிச்சிக்கோங்க. அடுத்தது படுக்க விசமாக பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மேற்கில் வந்து குஜராத்தில் இருக்கிற ரானாஃப் கட்சிலேருந்து கிழக்கில் வந்துட்டு அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் வந்துட்டு குஜராத் டு அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் 2933 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டிருக்குது. எவ்வளவு? 2933 கிலோமீட்ரு படுக்க விசமாக ஹரிசான்டலா. ஓகே, இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 23 டிகிரி வட அட்சமான கடகரேகை இந்தியாவின் மையமாக அமைந்து தென்பகுதி வெப்பமண்டலமாகவும் வடபகுதி மிதவெப்ப மண்டலமாகவும் இரு பகுதிகளாக உள்ளது. அதாவது 23 டிகிரி என்ன சொல்கிறோம், வட அட்சமான கடகரேகை வந்துட்டு இந்தியாவோட சென்ட்ரலாக இருக்குது, மையமாக சென்ட்ரலாக இருக்குது. அதோட தென்பகுதி கீழே பார்த்திங்கன்னா தென்பகுதி, மேலே பார்த்திங்கன்னா வடபகுதி. கீழே இருக்க தென்பகுதி எப்படி இருக்குது, வெப்பமண்டலமாக இருக்குது. மேலே இருக்க வடபகுதி வந்து மித வெப்ப மண்டலமாகவும் ரெண்டாக பிரிக்குது. கடகரேகை வந்துட்டு இந்தியாவை ரெண்டாக பிரிக்குது 23 டிகிரி வட அட்சத்தில். ஓகேவா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க, 29 மாநிலம் 7 யூனியன் பிரதேசங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க, இது இம்பார்ட்டண்ட்டானது. ஆந்திரா இருக்குல்ல, ஆந்திரப்பிரதேசத்தோட தலைநகர் என்னென்னா அமராவதி, அமராவதி நகர். ஓகேவா? ஆந்திராவோட தலைநகர் என்னது, அமராவதி நகர். ஆந்திரப்பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி வந்து 2024 வரைக்கும் ஹைதராபாத் நகரம் வந்து ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களோட தலைநகரமாக இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு வந்து ஆந்திராவோட தலைநகரம் எது, அமராவதி நகர் தான். பட் ஆந்திரப்பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தோடபடி 2024 வரைக்கும் ஹைதராபாத்தும் ஹைதராபாத் நகரம் வந்து ஆந்திரப்பிரதேசத்துக்கும் தெலுங்கானாவுக்கும் தலைநகரமாக இருக்கும் ரெண்டுக்குமே. இந்த பாக்ஸில் எப்படி கேட்பாங்கன்னா, எது வரைக்கும் வந்து ஹைதராபாத் வந்து ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் தலைநகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எந்த வருஷம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2024 வரைக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்தியாவோட முக்கிய இயற்கை அமைப்பு பிரிவுகள் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 6 பிரிவுகளாக இருக்குது இந்தியாவோட இயற்கை அமைப்புகள். என்னென்ன இருக்குது அப்படின்னா, இமயமலைகள், ரெண்டாவது பெரிய இந்திய வட சமவெளிகள், அடுத்தது தீபகற்ப பீடபூமிகள், அப்புறம் இந்திய பாலைவனம், கடற்கரை சமவெளிகள், அதுக்கப்புறம் தீவுகள். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்திய இமயமலைகள். ஓகேவா? இனிமேலுக்குள்ளது தான் வந்துட்டு இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பகுதிகளே. ஓகேவா? இந்த 6 பிரிவோம், இமயமலைகள், பெரிய இந்திய வட சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், இந்திய பாலைவனம், கடற்கரை சமவெளிகள், தீவுகள். ஓகேவா? இதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இமயமலைகள். இமயமலைகள்னு பார்த்திங்கன்னா வடக்கு இமயமலைகள், வடக்கு மலைகள்னு சொல்லி சொல்லுவோம் இமயமலைகளை எப்பயுமே. வடக்கு மலைகள்னால் என்ன அப்படின்னு கேட்பாங்க, இமயமலைகள் தான் வடக்கு மலைகள். சரியா? இன்னொரு பேர். இது வந்து இதில் இருக்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறேன், அப்படி நோட் பண்ணிக்கோங்க. உலகத்திலே வந்துட்டு இளமையான மிக உயரமான மலைத்தொடர்கள் அப்படின்னு கேட்டால் இந்த வடக்கு மலைகள் தான், அதாவது இமயமலைகள். சரியா? உலகத்திலேயே இளமையான மிக உயரமான மலைத்தொடர்கள் எது, இமயமலைகள். சரியா? மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. புவி மேலோடு மடிக்கப்பட்டிருக்கும் இதில். ஸோ வந்து இதை வந்து இளமையான மிக உயரமான மலைத்தொடர்கள்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரெண்டாவது பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த இமயமலைகளில் மேற்கில் வந்து சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கில் வந்து பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரைக்கும் சுமார் 2500 கிலோமீட்டர் நீளம் வந்து நீண்டு பரவியிருக்குது. என்னது? மூணாவது பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. மேற்கில் சிந்து பள்ளத்தாக்குலேருந்து கிழக்கில் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரைக்கும் 2500 கிலோமீட்டர் வந்துட்டு
நீண்டு பரவிருக்கு. ஓகே சாரி, என்னோடய அந்த பார்ட் டைம் ஜாபில் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, பிரபலமான பாமீர் முடிச்சு உலகின் குறை என அழைக்கப்படுகிறது. பாமீர் முடிச்சு அப்படின்றத வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, பாமீர் முடிச்சு உலகின் கூரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, உலகின் கூரை அப்படின்னு சொல்லி இதை அழைக்கிறாங்க. இமயமலையையும் இணைக்கும் பகுதியாக உள்ளது. ஓகேவா, இது வந்து மத்திய ஆசியாவோட உயரமான மலைத்தொடரையும், இந்த பாமீர் முடிச்சு அந்த உலகின் கூரைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மத்திய ஆசியாவோட உயரமான மலைத்தொடரையும் இமயமலையும் இணைக்கிற பகுதியாக இருக்குது. இந்த பாமீர் முடிச்சு அப்படின்றது உலகின் கூரை அப்படின்னு சொல்லப்படுறது. ஓகேவா, எதிரனை இணைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து இமயமலை அப்படின்றது வந்துட்டு பாமீர் முடிச்சுலேருந்து கீழ் நோக்கி வில் போன்ற வடிவத்தில் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது, பாமீர் முடிச்சுலேருந்து கீழ் நோக்கி வில் போன்ற வடிவத்தில் இருக்குது இமயமலை. அப்புறம் இது முக்கியமானது, ஹிமாலயா அப்படின்ற சொல் வந்து சமஸ்கிருத மொழியில் பனி உறைவிடம், அபோட் ஆஃப் ஸ்னோ என்று அழைக்கப்படுகிறது. ஹிமாலயா அப்படின்ற சொல் சமஸ்கிருத மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பனி உறைவிடம், ஹிமாலயானா பனி உறைவிடம். ஓகேவா, அபோட் ஆஃப் ஸ்னோ. அடுத்தது, இந்தியாவோட ஒரு பெரு அரணாக உள்ள இமயமலையை மூன்று பெரும் உட்பிரிவுகளாக பிரிக்கலாம். இப்போ இந்தியாவோட பிரிவுகளில் ஒன்று தான் இமயமலை, அதை வந்து மூணாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிரான்ஸ் இமயமலைகள் அல்லது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். டிரான்ஸ் இமயமலைகளோட இன்னொரு பேர் என்னது, வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். அடுத்தது இமயமலைகள், இமயமலையே மூணாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ் இமயமலைகள் அல்லது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், ரெண்டாவது இமயமலைகள் அல்லது சென்ட்ரல் ஹிமாலயாஸ், அடுத்தது கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள். ஓகேவா, ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிக்கிறாங்க இமயமலையை. ஓகேவா, ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையான மலைத்தொடர். இது முக்கியமானது, பாக்ஸில் இருக்க நோட் பண்ணிக்கோங்க. ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குல்ல, அது வந்து இந்தியா மொத்த நம்மளோட இந்திய நாட்டிலேயே ரொம்ப பழமையான மடிப்பு மலைத்தொடர். எது, ஆரவல்லி மலைத்தொடர். ஓகேவா, நம்மளோட இந்தியாவிலேயே ரொம்ப பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போது மூணு பார்ட்டாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அது இமயமலைகள் மூன்று பிரிவுகள். அதில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், டிரான்ஸ் இமயமலை அல்லது இன்னொரு பேர் என்னன்னு சொன்னதுக்கு மேற்கு இமயமலை, வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். இந்த டிரான்ஸ் இமயமலையில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் அமைஞ்சிருக்குது. இது எங்கே இருக்குது, ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் மேலே அமைஞ்சிருக்குது. இதோட பரப்பளவு பார்த்திங்கன்னா திபெத்தில் அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டிரான்ஸ் இமயமலையோட பரப்பளவு அதிகமான இடம் வந்து திபெத்தில் இருக்கிறதுனால திபெத்தியன் இமயமலைன்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்டு, அடுத்து இங்கே இருக்கிற பாறை வந்து கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்ஷரி கிரானைட் பாறைகள். அந்த டிரான்ஸ் இமயமலையில் இருக்கிற பாறைகள் வந்து கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்ஷரி கிரானைட் பாறைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா, இந்த இமயமலை டிரான்ஸ் இமயமலை வந்து மேற்கு இமயமலைன்னு ஒரு பேர் சொல்கிறோம், அப்புறம் திபெத்தில் அதிகமாக இருக்கிறதுனால திபெத்தியன் மலைன்னு சொல்கிறோம், வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறோம். அப்புறம் இங்கே உள்ள பாறைகள் வந்துட்டு உயிரின படிமங்களை அதிகமாக கொண்டிருக்கிறதுனால, கடலடி உயிரின படிமங்களை வச்சுருக்கிறதுனால டெர்ஷரி கிரானைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, இந்த டிரான்ஸ் இமயமலையில் இருக்கிற முக்கியமான மலைத்தொடர்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த டிரான்ஸ் இமயமலையில் என்னென்ன முக்கியமான மலைத்தொடர்கள் இருக்குது, சாஸ்கர். இந்த எத்தனை மலைத்தொடர்கள்லாம், நாலு இருக்குது, இதனாலேயும் நோட் பண்ணிக்கோங்க. நாலு கொடுத்துட்டு எது இந்த இமயமலையில் வரலன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனாக கேட்கலாம். சரியா, ஸோ இதில் என்னென்ன வரும் அப்படின்னா, டிரான்ஸ் இமயமலையில் சாஸ்கர், லடாக், கைலாஸ், காரகோரம், இந்த நாலும் வந்து முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் உள்ளது. சாஸ்கர், லடாக், கைலாஸ், காரகோரம். ஓகேவா, அடுத்தது இமயமலையில் ரெண்டாவது பார்ட், ஃபஸ்ட்டு பார்ட் டிரான்ஸ் இமயமலை பார்த்தாச்சு, அடுத்தது இமயமலைகள் அல்லது சென்ட்ரல் ஹிமாலயாஸ். ஓகேவா, இதை என்னன்னு சொல்கிறோன்னா வந்துட்டு, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு இது வந்து வடக்கு, சாரி
இமயமலை ஓகேவா, வடக்கு மலைகளோட பெரிய பகுதியாக இருக்குது இது. அடுத்து இதை வந்து இளம் மடிப்பு மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இமயமலை என்ன சொல்கிறாங்க, இளம் மடிப்பு மலை அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இது வந்து வடக்கே வந்து அங்காரா நிலப்பகுதியும் தெற்கே வந்து கோண்டுவானா நிலப்பகுதியும் வச்சுருக்குது. இந்த அங்காரா கோண்டுவானான்றது எங்கே வருதுன்னா இந்த இமயமலையில் தான் வருது, ரெண்டாவது பார்ட்டில் ஓகேவா. வடக்கே வந்து அங்காரா நிலப்பகுதி, தெற்கே கோண்டுவானா நிலப்பகுதி ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்ததுனால ஏற்பட்ட அழுத்தத்தால் இடையில் இருந்த டெத்திஸ் அப்படின்ற ஒரு கடல் வந்து மடிக்கப்பட்டு இந்த இமயமலை உருவானுச்சு. இந்த செகண்ட் இமயமலை எப்படி உருவானுச்சா, வடக்கில் வந்து அங்காரா நிலப்பகுதியும் தெற்கில் கோண்டுவானா நிலப்பகுதியும் ஒன்று ஒன்று நோக்கி நகர்ந்து ஏற்பட்ட சேர்ந்து ரெண்டும் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கு. ரெண்டு லேண்ட் நிலப்பகுதியும் அது ரெண்டும் ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்து அழுத்தம் கொடுத்ததில் அந்த இடத்துல இடையில் இருந்த டெத்திஸ் அப்படின்ற ஒரு கடல் வந்துட்டு மடிக்கப்பட்டு இமயமலை வந்து உருவாகியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. இது வந்து பல மலைத்தொடர்களை உள்ளடக்கியது. இதில் மூணு பிரிவாக இருக்குது ஓகேவா. இது நிறையா மலைத்தொடர்களை வச்சுருக்குது இந்த ரெண்டாவது பார்ட்டு இமயமலை. ஆனால் வந்து இதில் மூணு பிரிவு இருக்குது என்னென்னா, ஃபஸ்ட்டு பெரிய இமயமலைகள் அதாவது இமாத்ரி, அடுத்து ரெண்டாவது சிறிய இமயமலை இமாச்சல், அடுத்தது மூணாவது ஷிவாலிக் வெளி இமயமலை ஓகேவா. மூணு பகுதியாக வச்சுருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பெரிய இமயமலை இமாத்ரி. மாம் பெரிய இமயமலை, பெரிய இமயமலை இமாத்ரி அப்படின் வச்சுக்கோங்க. அது இங்கிலீஷில் என்ன, கிரேட்டர் ஹிமாலயாஸ் அல்லது ஹிமாத்ரி ஓகேவா. அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அதில் உள்ள பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சராசரி அகலம் வந்து 25 கிலோமீட்ரு, அதோடய சராசரி உயரம் வந்து 6000 மீட்ரு ஓகேவா. பௌதீக சிதைவு உள்ளது இந்த பெரிய இமயமலை வந்துட்டு. அதோடய அகலம் என்ன, 25 கிலோமீட்ரு, அதோடய உயரம் 6000 மீட்ரு. இதை வந்து பௌதீக சிதைவு உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. மிக உயர்ந்த சிகரம் இதில் எது அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எவரெஸ்ட் சிகரம், 8848 மீட்ரு. அடுத்தது கஞ்சன்ஜுங்கா 8586 மீட்ரு. இது வந்து அடுத்து வந்துட்டு உயர்ந்த சிகரம் ஃபஸ்ட்டு பெருசு இந்த மலையில் பெரிய இமயமலைன்னு பார்த்திங்கன்னா எவரெஸ்ட்டு 8848 மீட்ரு, அடுத்தது கஞ்சன்ஜுங்கா 8586 மீட்ரு ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்குள்ள பனியாறுகள்னு பார்த்திங்கன்னா என்னென்னா, கங்கோத்ரியும் சியாச்சினும். இந்த பெரிய இமயமலையில் இருக்கிற பனியாறுகள் என்னென்னா கங்கோத்ரியும் சியாச்சினும். நான் சொல்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான், அது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. பனியாறுகள் அப்படின்னு போட்டு கங்கோத்ரி சியாச்சின் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. இது வந்து இமயமலையில் இருக்கிற சிகரங்கள். அந்த சொன்னோம்ல ஃபஸ்ட்டு பெருசு எது, பெரிய இமயமலையில் இருக்கிறது எவரெஸ்ட்டு, கஞ்சன்ஜுங்கா சொன்னோம் இல்லையா, அது எல்லாத்தையும் வரிசையாக உயரத்தின்படி கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஜஸ்ட் ஒரு ரீட் விட்டுக்கலாம். சிகரம் நாடு எந்த நாட்டில் இருக்குது, அதோடய உயரம் என்ன, எவரெஸ்ட் சிகரம் நேபாளத்தில் இருக்குது 8848 மீட்ரு. அடுத்து காட்வின் ஆஸ்டின் அல்லது கேட்டோ, நாடு வந்து இந்தியாவில் இருக்குது, உயரம் வந்து 8611 மீட்ரு. அடுத்து கஞ்சன்ஜுங்கா இந்தியாவில் இருக்குது 8586 மீட்ரு. அடுத்து மக்காலு நேபாளத்தில் இருக்குது 8481 மீட்ரு. நெக்ஸ்ட்டு தௌளகிரி நேபாளத்தில் இருக்க 8172 மீட்ரு. நெக்ஸ்ட்டு நங்க பர்வதம் இந்தியாவில் இருக்குது 8126 மீட்ரு. நெக்ஸ்ட்டு அன்னபூர்ணா நேபாளத்தில் இருக்குது 8078 மீட்ரு. நெக்ஸ்ட்டு நந்தாதேவி இந்தியாவில் இருக்குது 7817 மீட்ரு. அடுத்தது காமெட் இந்தியாவில் இருக்குது 7756 மீட்ரு. நெக்ஸ்ட்டு குருளா, நெக்ஸ்ட்டு குருளா ஓகேவா, குருளா மருதாத்தா நேபாளத்தில் இருக்க 7728 மீட்ரு ஓகேவா. இவ்வளோதான், இந்த டேபிளை வந்து இன்னொரு தடவை கூட நல்லா பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லது தான். இமயமலை பார்த்திங்கன்னா பல சிகரங்களோட இடிப்பு இருப்பிடமாக இருக்குது. உலகத்தில் இருக்கிற ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்களை வந்துட்டு வச்சுருக்குது. இது உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் 9 சிகரங்கள் வந்துட்டு இங்கே தான் இருக்குது, 14ல் 9 ஓகேவா. அடுத்தது இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோம், இமயமலை அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டில்
இந்தியாவோட நிலப்பகுதியில். அதில் வந்துட்டு இமயமலையோட மூணு பாகத்தில் டிரான்ஸ் இமயமலை பார்த்தாச்சு, இமயமலைகள் பார்த்துட்ருக்கோம். அந்த இமயமலைகளில் ரெண்டாவது பகுதி சிறிய இமயமலை, ஓகேவா, அல்லது இமாச்சல்னு சொல்கிறது, லெசர் ஹிமாலயாஸ் ஆர் இமாச்சல். இது வந்து இமயமலையோட மத்திய மலைத்தொடர்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சிறிய இமயமலை என்ன சொல்கிறோம், இமயமலையோட மத்திய மலைத்தொடர்னு சொல்கிறோம். நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதோட சராசரி அகலம் வந்து 80 கிலோமீட்ரு, சராசரி உயரம் பார்த்திங்கன்னா 3500 மீட்டர்லேருந்து 4500 மீட்ரு, ஓகேவா. அடுத்து அதுக்கடுத்த பாயிண்ட்டு, வெண்கற் பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், மணற்பாறைகள் இதில் இருக்குது. என்னென்ன பாறைகள் இருக்குது, வெண்கற் பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், மணற்பாறைகள் இருக்குது. இந்த மலைத்தொடரில் காணப்படுற மலைகள்னு பார்த்திங்கன்னா என்னென்ன அப்படின்னா, பீர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத் வரிசையாக. நெக்ஸ்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த மலைத்தொடர்களில் காணப்படுற மலைகள், பீர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத், ஓகேவா. இந்த மலைத்தொடரில் இருக்கிற புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்லா, முசூரி, இதையும் வரிசையாக எழுதிக்கோங்க. சிம்லா, முசூரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங், ஓகேவா. நெக்ஸ்ட் பாக்ஸில் உள்ளது நம்ம பார்த்தாச்சு, 14 உயரமான சிகரங்களில் 9 சிகரம் நம்மள்ட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அது நெக்ஸ்ட்டு, இமயமலையில் வந்துட்டு இருக்கிற முக்கிய கணவாய், சாரி, இமயமலையில் இருக்கிற முக்கிய கணவாய், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு காடகோணம் கணவாய். இது வந்துட்டு என்னென்ன முக்கிய கணவாய்னு சொல்லி சொல்கிறேன். அந்த கணவாய் எந்த இடத்துல இருக்குன்றதும் சைடில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து இமயமலையோட முக்கிய கணவாய்னு கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜுஷில்லா கணவாய் இமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. சுப்கில்லா கணவாய் அதுவும் இமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. ஒரு கோடு போட்டு பக்கத்தில் வந்து அந்த எங்கே இருக்குன்றத ஸ்டேட்டை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொமிடிலா கணவாய் அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. நாதுலா கணவாய் சிக்கிமில் இருக்குது. ஜெலிப்லா கணவாய் வந்துட்டு சிக்கிமில் இருக்குது, ஓகேவா. இவ்வளோதான் மேமலோட முக்கிய கணவாய்கள். அப்புறம் இன்னொரு கணவாய் வந்து பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கிற கைபர் கணவாய் ஒன்று. அப்புறம் மற்றும் பாகிஸ்தானில் இருக்கிற போலன் கணவாயும் இந்தியாவோட துணைக்கண்டத்தில் இருக்கிற முக்கிய கணவாய்கள். இந்தியாவில் இருக்க கணவைகள்னால் இதெல்லாம். இந்தியாவோட துணைக்கண்டத்தில் இருக்க முக்கிய கணவைகள்னு பார்த்தோன்னா பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கிற கைபர் கணவாய், அப்புறம் பாகிஸ்தானில் இருக்கிற போலன் கணவாயும் சேரும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஷிவாலிக் அல்லது வெளி இமயமலை, மூணாவது பார்ட்டு பார்க்குறோம். இமயமலையில் ஷிவாலிக் அல்லது வெளி இமயமலை, அதாவது ஜம்மு காஷ்மீர் டு அசாம் வரைக்கும் வந்துட்டு இது வரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான், இது எங்கேருந்து வரும் எது வரைக்கும் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்லேருந்து அசாம் வரைக்கும் வரும். இதோட ஒரு பகுதி வந்து ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் ஆனது. இதோட உயரம் பார்த்திங்கன்னா 900 மீட்டர்லேருந்து 1100 மீட்ரு வரைக்கும் இருக்கும். சராசரி உயரம் வந்து 1000 மீட்ரு. அப்புறம் சராசரி அகலம் வந்து மேற்கில் 50 கிலோமீட்டர்லேருந்து கிழக்கில் 10 கிலோமீட்ரு வரைக்கும், ஓகேவா. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. மிகவும் தொடர்ச்சியற்ற மலைத்தொடர் இது, இந்த ஷிவாலிக் அல்லது வெளி இமயமலைங்கிறது மிகவும் தொடர்ச்சியற்ற மலைத்தொடர். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிழக்கு பகுதியில் வந்துட்டு இது வந்து 2 இயர்ஸ், அதாவது டூயர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மேற்கு பகுதியில் டூன்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. கிழக்கு பகுதியில் டூயர்ஸ் எனவும் மேற்கு பகுதியில் டூன்கள் எனவும் அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து குடியிருப்புகளோட வளர்ச்சிக்கு ஏற்றது, இந்த மலைத்தொடர்கள் வந்துட்டு குடியிருப்புகளோட வளர்ச்சிக்கு ஏற்றதாக இதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து இது வரைக்கும் வரல, இதில் தான் வந்திருக்கு, ஷிவாலிக் அல்லது வெளி இமயமலையில், ஓகேவா. அதே மாதிரி இதோட கிழக்கு பகுதி வந்து டூயர்ஸ் அப்படின்னு சொல்லியும் மேற்கு பகுதி டூன்கள் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்டு பார்ட், பூர்வாஞ்சல் குன்றுகள், ஓகேவா. இது வந்து கிழக்கு கிளை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பூர்வாஞ்சல் குன்றுகளை என்ன சொல்லலாம், கிழக்கு கிளை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது ஒரு பாயிண்ட்டு. இதில் இருக்க குன்றுகள்னு பார்த்திங்கன்னா என்னென்ன சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேப்லா, அபோர், மிஸ்மி, பட்காய்பம், நாகா, மணிப்பூர், மிக்கீர், காரோ, காசி, ஜெயந்தியா குன்றுகள், இது எல்லாமே வந்து பூர்வாஞ்சலில் இருக்கிற குன்றுகள். அதாவது இந்த குன்றுகளில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து, 4 குன்றை கொடுத்து, இன்னொரு குன்று வேறு ஒரு குன்றை கொடுத்து, இதில் எது வந்து பூர்வாஞ்சலில் வராத குன்று அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ வந்து அந்த இது தெரிஞ்சுக்கணும் நம்ம, ஓகேவா.
உருவாஞ்சல் குன்றுகள். நெக்ஸ்ட்டு இமயமலையோட முக்கியத்துவம், மேமலோட முக்கியத்துவம் ஜஸ்ட் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னா வந்துட்டு. இது ஜஸ்ட் ரீட் விடுறேன், கேட்டுக்கலாங்க. இமயமலையோட முக்கியத்துவம், தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை கொடுக்குது. இந்திய துணைக்கண்டத்திற்கு இயற்கை அரணாக அமைஞ்சிருக்குது. வற்றாத நதிகளோட பிறப்பிடமாக இருக்குது. எடுத்துக்காட்டாக சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் பிற ஆறுகள் இங்கே இருந்தால் வருது இமயமலையில். நெக்ஸ்ட்டு இயற்கை அழகின் காரணமாக வடக்கு மலைகள் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக திகழுது. பல கோடை வாழிடங்களும் புனித தலங்களான அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் வைஷ்ணவி தேவி கோவில்களும் இம்மலை தொடரில் அமைஞ்சிருக்குது. வனப்பொருட்கள் சார்ந்த தொழிலகங்களுக்கு மூலப்பொருட்கள் அளிக்கிறது. மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை குளிரிலிருந்து பாதுகாக்குது. இமயமலை வந்து பல்லுயிர் மண்டலத்திற்கு பெயர் பெற்றவை. ஓகேவா, இமயமலையோட நீள்வெட்டு பிரிவுகள் அடுத்து. ஓகேவா, அடுத்து இதை நோட் பண்ணிக்கோங்க, இதில் முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். இமயமலையோட நீள்வெட்டு பிரிவுகள், அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஷ்மீரு, காஷ்மீர், பஞ்சாப், இமாச்சல். இமயமலைகள் வந்து சிந்து மற்றும் சட்லஜ் நதிகளுக்கு இதையே இருக்குது. ஓகேவா, என்னென்னது காஷ்மீர், பஞ்சாப், இமாச்சல் இமயமலைகள் சிந்து மற்றும் சட்லஜ் நதிகளுக்கிடையே இருக்குது. ரெண்டாவது வந்து குமாயூன் இமயமலைகள், குமாயூன் இமயமலைகள் பார்த்திங்கன்னா சட்லஜ் மற்றும் காளி ஆறுகளுக்கிடையே இருக்குது. அதாவது எந்த மலைகள் எந்த ஆறுகளுக்கு இடையில் வருது அப்படின்றது. ஃபஸ்ட்டு என்னது காஷ்மீர், பஞ்சாப், இமாச்சல் இமயமலைகள் சிந்து மற்றும் சட்லஜ் நதிகளுக்கு நடுவில் வருது. குமாயூன் இமயமலைகள் பார்த்திங்கன்னா ரெண்டாவது சட்லஜ் மற்றும் காளி ஆறுகளுக்கு இடையே வருது. அப்புறம் மூணாவது மத்திய நேபாள இமயமலைகள் பார்த்திங்கன்னா காளி மற்றும் திஸ்தா ஆறுகளுக்கிடையே இருக்குது. காளி மற்றும் திஸ்தா ஆறுகளுக்கிடையே இருக்கிறது என்னது மத்திய நேபாள இமயமலைகள். இது ஒவ்வொன்றையும் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அசாம் கிழக்கு இமயமலைகள் வந்து திஸ்தா மற்றும் திகாங் ஆறுகளுக்கிடையே உள்ளது. அதாவது ஒவ்வொரு ஆறும் முடிகிற இடத்துல அடுத்த ஒரு மலை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கும் அதுக்கு அடுத்து என்ன இருக்குதோ அதுக்கும் நடுவில் வந்துட்டு அந்த மலைகள் இருக்குது. ஓகேவா, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வடபெரும் சமவெளிகள். வடபெரும் சமவெளிகள் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன பாயிண்ட் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் அதன் துணை ஆறுகளால் உருவாக்கப்பட்ட வண்டல் மண் படிவுகளை கொண்ட உலகிலேயே வளமான சமவெளியை வந்துட்டு இது குறிச்சிருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு இப்போ என்ன முடித்தாச்சு, இமயமலைகள் அப்படின்ற பார்ட்டில் மூணு பார்ட்டாக பிரித்தோம், அது மூணுமே முடித்தாச்சு. அடுத்து சமவெளிகள் பார்க்குறோம், வடபெரும் சமவெளிகள். அதில் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் அதோட துணை ஆறுகளால் உருவாக்கப்பட்ட வண்டல் மண் படிவுகளை கொண்ட உலகிலேயே வளமான சமவெளியாக இது இருக்குது. அடுத்தது வந்துட்டு இதோட நீளம் பார்த்திங்கன்னா 2400 கிலோமீட்ரு, அகலம் வந்து மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி 240 கிலோமீட்டர்லேருந்து 320 கிலோமீட்ரு வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு 700,000 சதுர கிலோமீட்ரு பரப்பளவு பரவி இருக்குது இது, இந்த வடபெரும் சமவெளிகள் அப்படின்றது. ஓகேவா, இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு பாபர் சமவெளி. பாபர் சமவெளி இது பார்த்திங்கன்னா இமயமலை ஆறுகளால் படிவைக்கப்பட்ட பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது. இந்த பாபர் சமவெளி எப்படி வந்துச்சு அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால், மணல்களாலும் படிவுகளாலையும் ஆனதான் அந்த பாபர் சமவெளி அப்படின்றது. ரெண்டாவது பாயிண்டில் என்ன இருக்குது அப்படின்னா முக்கியமாக அகலம் வந்து மேற்கில் ஜம்மு அகன்றும் கிழக்கில் வந்து அஸ்ஸாம் வந்து சைடில் குறுகியும் 8 கிலோமீட்டர்லேருந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. இதோட அகலமும் இதுவும் எப்படி இருக்குது அப்படின்றது அடுத்து பாபர் சமவெளி இதோட முடிஞ்சது. அடுத்து தராய் மண்டலம். இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்றது ஒவ்வொன்றா சொல்கிறேன், பாயிண்ட் வைஸ் நோட் பண்ணிக்கோங்க. தராய் மண்டலம்னு பார்த்தா இதில் வந்து அதிக ஈரப்பதம் இருக்கும் ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து காடுகள் வளர்க்க வனவிலங்குகள் வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்டிங் பார்த்திங்கன்னா பாபர் பகுதிக்கு தெற்கே வந்துட்டு இருக்குது இந்த தராய் மண்டலம். அடுத்த பகுதி பாயிண்ட்டு 15 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் அகலம் இருக்குது தராய் மண்டலம். அடுத்தது கிழக்கு பகுதியில் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில் மிக அதிக மழை காரணமாக அந்த இடத்துல மட்டும் அகலமாக காணப்படுது. ஓகேவா, இதான் வந்து இதில் உள்ள ஒரு 5 பாயிண்ட்ஸ், அது அப்படியே பாயிண்ட் வைஸ் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா,
சில நிறைய மாநிலங்களில் இந்த தராய் காடுகள் வந்து வேளாண்மை சாகுபடிக்காக அழிக்கப்பட்டு வருது. ஓகேவா, இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாங்கர் சமவெளி, இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்டு அப்படின்னா, மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் இருக்குது. இது எப்படி இருக்குது, மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றமாக இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, அந்த பாங்கர் சமவெளியில் படிவுகள் வந்துட்டு பழைய வண்டல் மண்ணால் ஆனது. இதோட படிவுகள் எப்படி இருக்குது, பாங்கரில் பழைய வண்டல் மண்ணால் ஆனது. இது வந்து வேளாண்மைக்கு உகந்தது. ஓகேவா, இது இதில் வந்து விவசாயம் பண்ணலாம். அடுத்தது காதர் சமவெளி, இதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து, ஆறுகளால் கொண்டு வரக்கப்பட்ட படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் வந்து காதர் அல்லது பெட் நிலம், பெட்லேண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த வந்து ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் வந்து காதர் அல்லது பெட்லேண்ட் என்று அழைக்கப்படுது. அப்புறம் இதில் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, காதர் மணல் களிமண் சேறு மற்றும் வண்டலை கொண்ட வளமிக்க சமவெளியாக சொல்கிறாங்க. இந்த காதர் இது என்ன சொல்கிறாங்க, காதர் சமவெளியில் காதர் மணல் களிமண் சேறு மற்றும் வண்டலை இந்த வண்டல் மண் எல்லாத்தையும் கொண்ட வளமிக்க சமவெளியாக இந்த காதர் சமவெளியை சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டெல்டா சமவெளி. டெல்டா சமவெளி பார்த்திங்கன்னா கங்கை ஆற்றோட கடைப்பகுதியாக இருக்குது. இந்த அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1.9 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பு. இதோட பரப்பு பார்த்திங்கன்னா 1.9 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து, வண்டல் சமவெளியில் உயர் நிலப்பகுதியில் நிலப்பகுதி அப்படின்னு சொல்லியும் சதுப்பு நிலப்பகுதி எனவும் அழைக்கப்படுது இது. ஓகேவா, அந்த உயர் நிலப்பகுதி அப்படின்னு சொல்கிறது சார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சதுப்பு நிலப்பகுதி அப்படின்னு சொல்கிறது பில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு தீபகற்ப பீடபூமிகள், இது பார்த்திங்கன்னா வந்து 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இந்த தீபகற்ப பீடபூமிகள் அடுத்தது, அது வந்து 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது மொத்தமாகவே நாட்டோட. இதுதான் அதில் ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேவா, இந்த தீபகற்ப பீடபூமிகளில் அடுத்தது இது. நெக்ஸ்ட்டு முக்கியமானது ஒன்று, நாட்டோட மொத்த பரப்பளவில் சுமார் பாதி அளவு வந்து இந்த தீபகற்ப பீடபூமி தான் இருக்குது இந்தியாவில். இந்தியாவோட மிகப்பெரிய இயற்கை பிரிவுன்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. நம்ம நாட்டோட மொத்த பரப்பளவில் பாதி என்னதான் இருக்குது, பீடபூமி தான் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கடல் மட்டத்துலேருந்து சுமார் 600 மீட்டர் உயரம் வச்சுருக்குது இது. அப்புறம் ஆனைமலையில் அமைஞ்சிருக்குது 2695 மீட்ரு உயரமுடைய ஆனைமுடி சிகரம் இந்த பீடபூமியோட உயர்ந்த சிகரம். ஓகே, அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன், அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஆனைமலையில் இருக்கிற 2695 மீட்ரு உயரம் இருக்கிற ஆனைமுடி சிகரம் இந்த பீடபூமியோட உயர்ந்த சிகரம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நர்மதை ஆறு வந்து தீபகற்ப பீடபூமியை வந்து 2 பகுதியாக பிரிக்குது. என்னென்ன அப்படின்னா, வடபகுதி வந்து மத்திய உயர்நிலங்கள்னு சொல்லியும், கீழே இருக்கிற தென்பகுதி வந்து தக்காண பீடபூமி அப்படின்னு சொல்லி 2 பகுதியாக பிரிக்குது. நர்மதை ஆறு இந்த தீபகற்ப பீடபூமியை 2 பிரிக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மத்திய உயர்நிலங்கள். இந்த மத்திய உயர்நிலங்கள் வந்துட்டு நர்மதை ஆற்றுக்கும் வடபெரும் சமவெளிக்கும் இடையே இருக்குது. ஓகேவா, எதுக்கு நடுவில், நர்மதை ஆற்றுக்கும் வடபெரும் சமவெளிக்கு இடையே இருக்கிறதா அந்த மத்திய உயர்நிலங்கள். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா, வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையில் ஆரவல்லி மலைத்தொடர் அமைஞ்சிருக்குது இந்த மத்திய உயர்நிலங்களில். ஓகேவா, ஆரவல்லி மலைத்தொடரோட மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா வந்து குருஷிகார். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானது. ஆரவல்லி மலைத்தொடரோட மிக உயரமான சிகரம் குருஷிகார். அதோட இது எவ்வளோனா 1722 மீட்ரு. ஓகேவா, மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் வந்து மாளவ பீடபூமி என்று அழைக்கப்படுது. அதாவது கிழக்கு மேற்குன்னு இருக்குது, அதில் மேற்கு பகுதியில் மத்திய உயர்நிலங்கள் இருக்குது இல்லையா, அதை வந்து மாளவ பீடபூமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த மாளவ பீடபூமியோட கிழக்கு தொடர் பகுதியை வந்து பண்டல்கண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட தொடர்ச்சியை பாகல்கண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது மேற்கு பகுதி, மேற்கு பகுதியில் இருக்கிற மத்திய உயர்நிலங்களை வந்து மாளவ பீடபூமின்னு சொல்கிறாங்க. அந்த மாளவ பீடபூமியோட கிழக்கு தொடர், மாளவ பீடபூமியோட கிழக்கு தொடர் பகுதியை வந்து பண்டல்கல் அப்படின்னும், அதோட தொடர்ச்சியை வந்து பாகல்கண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா,
நெக்ஸ்ட்டு சோட்டா நாக்பூரி பீடபூமி, இதுவும் முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். சோட்டா நாக்பூரி பீடபூமி வந்து மத்திய உயர்நிலங்களோட வடகிழக்கு பகுதியில் இருக்குது. இந்த சோட்டா நாக்பூரி பீடபூமி எங்கே இருக்குது? மத்திய உயர்நிலங்களோட வடகிழக்கு பகுதியில் இருக்குது. ஓகேவா? இரும்பு தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளங்கள் வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா? மத்திய உயர்நிலங்களில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தக்காண பீடபூமி. ரெண்டு பாட்டு பார்த்தோம் இல்லையா, அதில் ஒன்று பார்த்தாச்சு, ரெண்டாவது தக்காண பீடபூமி. இதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்னு பார்க்கலாம். இது வந்து தீபகற்ப பீடபூமியில் அமைஞ்சிருக்கிற மிகப்பெரிய இயற்கை அமைப்பை வச்சுக்கொண்டிருக்குது. தீபகற்ப பீடபூமியில் இருக்கிற மிகப்பெரிய இயற்கை அமைப்பு வந்து இங்கே தக்காண பீடபூமியில் இருக்குது. தோராயமாக வந்து முக்கோண வடிவத்தில் இருக்கும். இதோடய பரப்பளவு பார்த்திங்கன்னா 700,000 சதுர கிலோமீட்டர் இருக்கும். கடல் மட்டத்துலேருந்து 500 மீட்டர்லேருந்து 1000 மீட்டர் வரைக்கும் அமைஞ்சிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேற்கு தொடர்ச்சி மலைகள். மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு பார்த்திங்கன்னா இதோட வடபகுதி வந்து சயாத்ரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலையோட வடபகுதி வந்து சயாத்ரி என்று அழைக்கப்படுது. ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை இது எல்லாமே வந்து சந்திக்கும் பகுதியில் ஆனைமுடி சிகரம் அமைஞ்சிருக்குது. ஆனைமுடி சிகரம் எங்கே இருக்குது? ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை எல்லாமே சந்திக்கிற இடத்துல ஆனைமுடி சிகரம் இருக்குது. ஓகேவா? அடுத்தது கிழக்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலை பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்து பூர்வாத்ரி என்று அழைக்கப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலை என்ன சொன்னோம்? சயாத்ரின்னு சொன்னோம். அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலையை வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்? பூர்வாத்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இதெல்லாம் அவ்வளோதான். மலைகள் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு மற்றும் காவேரி போன்ற ஆறுகளால் அரிக்கப்பட்ட பிளவுபட்ட குன்றுகளாக இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் காட்சியளிக்குது. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பெரிய இந்திய பாலைவனம். இதில் என்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது? த கிரேட் இந்தியன் டெசர்ட். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு தார் பாலைவனம் சொல்லி இந்த அழைக்கிறாங்க. அடுத்தது வந்து மிகப்பெரிய வறண்ட நிலப்பகுதியாக இது இருக்குது. நெக்ஸ்ட்டு 200,000 சதுர பரப்பளவில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இயற்கை எல்லையாக அமைஞ்சிருக்குது. ஓகேவா? உலகின் உலகோட 17வது மிகப்பெரிய பாலைவனம், உலகத்திலேயே 17வது மிகப்பெரிய பாலைவனம் வந்துட்டு இந்த இந்திய பாலைவனம், தார் பாலைவனம். ஓகேவா? உலக அளவில் உபாயன மண்டல பாலைவனங்களில் உலக அளவில் 9வது பெரிய பாலைவனம். அதாவது மொத்தமாக உலக அளவில் 17வது உபாயன மண்டல பாலைவனங்களில் வந்து உலக அளவில் 9வது பெரிய பாலைவனமாக இது இருக்குது. ஓகேவா? இந்த ரெண்டு பாயிண்ட்டும் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தோட 2/3 நிலப்பரப்பை வந்து இந்த பாலைவனம் தான் வச்சுருக்குது. அதாவது ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா 3/3 வந்து இந்த பாலைவனம் தான் இருக்குது, தார் பாலைவனம். ஓகேவா? இது வந்து மறுஸ்தலி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதாவது செமி டெசர்ட் பாலைவன பகுதி, பாங்கர் என்றும் ரெண்டு பகுதியாக அழைக்கப்படுது. மறுஸ்தலினும் அரை பாலைவன பகுதி, அதாவது செமி டெசர்ட் பாங்கர் என்றும் ரெண்டு பகுதியாக வந்து இதை வந்து அழைக்கப்படுது. ஓகேவா? இங்கே வந்து நிறைய உப்பு ஏரிகளும் டான்ஸ் மணல் திட்டுகளும் இருக்குது. நெக்ஸ்ட்டு கடற்கரை சமவெளிகள். அடுத்து லாஸ்ட்டாக வந்துட்டு 5வது கடற்கரை சமவெளிகள். இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து மேற்கு கடற்கரை சமவெளி. இதில் ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா அரபிக்கடலுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இடையே அமைஞ்சிருக்குது. நெக்ஸ்ட் வந்து மேற்கு கடற்கரையோட வடப்பகுதி வந்து கொங்கண கடற்கரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மத்திய பகுதி வந்து கனரா கடற்கரை எனவும் அழைக்கப்படுது. இதில் வந்து 20-100 கிலோமீட்டர் அகலமும் 550 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட இதோட தென்பகுதி வந்து மலபார் கடற்கரை என அழைக்கப்படுது. இதோட தென்பகுதி இப்படி அழைக்கப்படுது, மலபார் கடற்கரைன்னு அழைக்கப்படுது. அதோட நீள அகலம் பார்த்திங்கன்னா நீளம் வந்து 550 கிலோமீட்டர் நோட் பண்ணிக்கோங்க, அகலம் வந்து 20-100 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு இந்த மேற்கு கடற்கரை சமவெளியில் என்னென்னா வேம்பநாடு ஏரி இந்த பகுதியில் உள்ள ஒரு முக்கியமான ஏரியாகும். என்ன ஏரி? வேம்பநாடு ஏரி இந்த பகுதியில் உள்ள முக்கியமான ஏரி.
ஓகேவா. நெக்ஸ்ட்டு கிழக்கு கடற்கரை சமவெளி. கிழக்கு கடற்கரை சமவெளி இது வந்து மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி, அதாவது வடசார்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிற பகுதியில் இருக்குது. அடுத்தது வந்து கிருஷ்ணா மற்றும் காவேரி ஆற்றிற்கு இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை எனவும் அழைக்கப்படுது. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் நெக்ஸ்ட்டு நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டானது, அப்படியே நோட் பண்ணிகிட்டே வந்துடுங்க சைடில். ஓகேவா. சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை மிக பிரபலமான உலகின் ரெண்டாவது பெரிய கடற்கரை. உலகத்திலேயே ரெண்டாவது பெரிய கடற்கரை எது? நம்ம சென்னையில் இருக்கிற மெரினா கடற்கரை தான். ஓகேவா. சிலிக்கா ஏரி வந்து இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி. இந்தியாவிலேயே மிகப்பெரிய காயல் ஏரி எது அப்படின்னா வந்து சிலிக்கா ஏரி. ஓகேவா. இது வந்து சிலிக்கா ஏரி வந்து மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கே அமைஞ்சிருக்குது. ஓகேவா. கோதாவரி ஆற்றுக்கும் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே கொள்ளேரி ஏரி இருக்குது. கொள்ளேரி ஏரி எங்கே இருக்குது? கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் பழவேற்காடு, அதாவது புலிக்காட்டு ஏரி அமைந்துள்ளது. புலிக்காட்டு ஏரி எங்கே இருக்குது? தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில். ஓகேவா, அவ்வளோதான். அடுத்து தீவுகள், தீவுகள் பார்க்க போகிறோம். அடுத்தது தீவுகளில் என்ன ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 572 தீவுகளை கொண்ட அந்தமான் நிக்கோபார் தீவு வங்காள விரிகுடாலையும், 27 தீவு கூட்டங்களை கொண்ட லட்சத்தீவுகள் வந்து அரபிக்கடல்லையும் இருக்குது. அப்புறம் ஒரே செயல்படும் எரிமலை வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் இருக்க பாரன் தீவு. அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கல பாரன் தீவு, அதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு செயல்படும் எரிமலை இந்தியாவில் உள்ளது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகள் வந்து முருகை பாறைகளால் ஆனது. அரபிக்கடல் இருக்குல்ல, அதில் இருக்கிற லட்சத்தீவுகள் வந்து எப்படி ஆனதுன்னா முருகை பாறைகளால் ஆனது. ஓகேவா. தீவுகளில் ஃபஸ்ட்டு வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பார்க்கலாம். அந்தமான் வந்து வடக்கில் இருக்குது, நிக்கோபார் வந்து தெற்கில் இருக்குது. இதோட சதுர கிலோமீட்டர் நோட் பண்ணிக்கோங்க, 8249 சதுர கிலோமீட்ரு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, இதோட நிர்வாக தலைநகரம் என்னென்னா போர்ட் பிளேயர், அந்தமான் நிக்கோபார் தீவோடது. நெக்ஸ்ட் வந்து நிக்கோபாரோட தென்கோடி முனையை வந்து இந்திரா முனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிக்கோபாரோட அந்தமான் நிக்கோபாரோட தென்கோடி முனையை வந்து இந்திரா முனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, எல்லாமே இதில் வந்துடும், நோட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே. ஓகேவா. 100 பாயிண்ட் இங்கே இருக்குது. அந்தமான் தீவு கூட்டங்களை வந்து நிக்கோபார் தீவு கூட்டங்கள்லேருந்து 10 டிகிரி கால்வாய் வந்து பிரிக்குதான் அந்தமானையும் நிக்கோபாரையும். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லட்சத்தீவுகள், ஃபஸ்ட்டு அந்தமான் நிக்கோபார் பார்த்துட்டு அடுத்த லட்சத்தீவுகள். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இது வந்து முருகை பாறைகளால் ஆனது. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளது. நெக்ஸ்ட்டு இதோட நிர்வாக தலைநகரம் வந்து கவராத்தி. நெக்ஸ்ட்டு லட்சத்தீவு கூட்டத்தை வந்து 8 டிகிரி கால்வாய் வந்து மாலத்தீவுலேருந்து பிரிக்குது. மனிதர்கள் வசிக்காத பிட் ஐலாண்டு ஒன்று இருக்குது அங்கே, அது வந்து பறவைகள் சரணாலயத்துக்கு புகழ்பெற்றதாக இருக்குது. ஓகேவா, அங்கே மனிதர்கள்லாம் இருக்க மாட்டாங்க பிட் ஐலாண்டில். ஓகேவா, இதுவும் லட்சத்தீவில் இருக்குது. அடுத்து லட்சத்தீவு வந்துட்டு மினிகாய் அமினித்தீவு கூட்டங்களை வந்து 1973 வந்து லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சாங்க. எப்பையிலேருந்து லட்சத்தீவுன்ற பேர் வச்சு அழைச்சாங்க? மினிக்காயும் அம்மினி தீவையும் சேர்த்து 1973 லட்சத்தீவு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு மற்ற கடல் தீவுகள், மேலே இருக்க ரெண்டு இருக்குது பார்த்திங்களா, அது தவிர மற்ற என்னென்ன கடல் தீவுகள் இருக்குது அப்படின்னா, மேற்கு கடற்கரையில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, சாரி, கடல் தீவுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை, கங்கா டெல்டா பகுதி, மன்னார் வளைகுடா பகுதி, இந்த இடத்துலலாம் இருக்கிற கடல் தீவுகள். இது நம்ம மேலே பார்த்த ரெண்டு இல்லாமல் என்னென்ன இருக்குது? ஓகேவா, இதில் நிறைய இதில் வந்து மனுஷங்களே வந்து வசிக்கிறது இல்லை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்தியாவோட வடிகால் அமைப்பு பார்க்க போகிறோம். ஓகேவா, இது வரைக்கும் வந்துட்டு ஒரு பார்ட்டு,
இதை நீங்கள் நோட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ இந்தியாவோட வடிகால் அமைப்போட நோட்ஸ் வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேகாக தான் இருக்கும், பட் நீங்கள் இதை வந்து நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே முக்கியமானதாக சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். ஸோ அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் அப்படியே நோட்டில் நோட் பண்ணி வச்சுட்டு எழுதிட்டு திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லெசன் ரிஜிஸ்டர் ஆகிடும். பட் இது முக்கியமான லெசன் தான், ஸோ கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த நோட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ வந்து சீக்கிரமே உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி, அதாவது இப்போது புதுசாக வந்து சில்ட்ரன்ஸ் சம்மந்தமான வீடியோஸும் போடுறோம், சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஆல்சோ வந்து 6th to 10th வரைக்கும் இருக்க புக்ஸஸ் வந்துட்டு போடுவோம். 11th 12th இப்போ நிறையா போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வர்றப்போ அந்தந்த டைமில் அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அண்டு பார்ட் டைம் ஜாப் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு தரேன். ஓகே, பை பாய்.